இன்றைக்கி நம்ம காயை சேர்க்காத சாம்பார் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துலாம். அதுக்கு முதல் துவரம்பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஊறின பிறகு இது என்ன செய்யுங்க, நல்லா களைஞ்சி விட்டு எடுத்துகிட்டு இது ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு அஞ்சாறு உள்ளி இருக்குல்லையா சின்ன வெங்காயம், அதை சேர்த்துக்கோங்க. இது கூட பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தக்காளி, பச்சை மிளகா, மஞ்சள் தூள், சின்னதாக ஒரு காயம் எல்லாம் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து அதை பருப்பு மூழ்கிறது தண்ணி ஊற்றிக்கணும் சரிங்களா. மூழ்கிறது கொஞ்சம் கூடவே தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா பருப்பு இந்த மாதிரி அழகாக வெந்துருங்க. இதெல்லாம் இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எல்லாம் ஒரு விசில் நோட் பண்ணீங்கன்னு தெரியல, இல்லை உப்பு சேர்க்கவே இல்லை. உப்பு சேர்க்காம பருப்பு வேக வைக்கும் போது பருப்பு நமக்கு சீக்கிரமாக வெந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து சாம்பார் தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தூரமாக வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கீங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா வதங்கின பிறகு மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி, மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணிச்சுக்க சாம்பார் இருக்குல்லையா, அதை உள்ள சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்தீங்கன்னா நம்மளுடைய சூப்பரான டேஸ்ட்ல எம்மியான சுவையில் எம்டி சாம்பார் சூப்பராக தயாராகிடுங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாக்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசியாக மல்லியில் மறந்துடாதீங்க, மல்லியில் படுக்கோங்க.